ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரமோ 3 வந்து நிக்சனை அந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸ் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற கேப்டன் விஷ்ணு, ஆர்ச்சனா, தினேஷ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் வந்து போடுறாங்க. அதாவது கூல் சுரேஷை வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து அனுப்புறதுக்கு ஒரு ஸ்வாப் வந்து நடக்க போகுது பிக் பாஸ்லேருந்து. அது ஏன் அப்படின்னா அந்த சைக்கிள் மிதிக்கிறதுல ஏதாவது வந்து தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து ஒழுங்காக மிதிக்காதனால கூல் சுரேஷ் மிதிக்கிறப்ப கேஸ் வந்து ஆஃப் ஆகிருக்கும். ஸோ அவரை வந்து அங்கே போட்டு அங்கேருந்து ஒருத்தவங்களை வந்து இங்கே வந்துருக்கு பிக் பாஸ் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய புரிதல், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து கூல் சுரேஷை வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு இங்கேருந்து கத்துறாங்க. பட் ஸ்மால் பாஸ்லேருந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே, அதாவது இன்னைக்கு காலையிலேருந்தே நிக்சனு அப்புறம் வந்து நம்ம அர்ச்சனா, மாயா, மணி எல்லோரும் வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க நிக்சன் அந்த மாதிரி வேலை பார்க்க விடாமல் அங்கே போய் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள், டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. நிக்சன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் வந்து பிளான் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிக் பாஸில் வம்பிழுக்கணும், நம்ம ஸ்மால் பாஸ் வந்து சும்மா இருக்கக்கூடாது, உள்ள அவங்களை எல்லாத்தையும் வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே வந்து ரெண்டு பக்கமும் வந்து இன்றைக்கி பயங்கரமாக ஒரு பாட்டு வந்து நடந்துச்சு. அதாவது மாயாவும் மணியும் சேர்ந்து மார்க் பண்ணிகிட்டு இருக்கிறது, அர்ச்சனா போய் வந்து நிக்சனை வந்து மார்க் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிக்சன் என்ன பண்ணிடுறாரு, அந்த கடாய் இருக்குல்ல கையில் வச்சுருக்க, அதை வச்சு சும்மா வந்து மூஞ்சி மேலெலாம் விடலை, சும்மா இப்படி வச்சுக்கிறாரு பக்கத்தில். கொஞ்சம் அர்ச்சனா அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு வெளியே போய் மணிக்கிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கடா சண்டே அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டே தேவையில்லாத ஒரு விஷயந்தான், அது சும்மா ஃபன்னுக்கு பண்ணாங்க, இவங்களும் ஃபன் பண்ணாங்க. அங்கே போயிட்டு மணிக்கிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் முன்னாடி மூஞ்சில் காட்டினா ப்ரோ அப்படின்னு நிக்சன். அதே நிக்சன் வெளியாரே உனக்கு சா வடிச்சுடா கிழித்து தொங்க போட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அர்ச்சனா சொல்கிறாங்க. ஏங்க மூஞ்சி முன்னாடி முன்னாங்க பிரச்சனை, நான் சைடில் தான் நான் சொல்லிட்டு உள்ளே போய் விஷ்ணு கிட்டையும் வந்து அது விளக்குறாரு, இந்த மாதிரி நான் மூஞ்சிக்கு முன்னாடி தான் இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போருந்தே பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது, இப்போ பூதாகாரம் ஆயிடுச்சு, சரியா? இங்கேருந்து விஷ்ணுவும் இந்த ப்ரமோ 3 அர்ச்சனா வந்து கேட்குறாங்க, ஏன்னா காலேருந்தே இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நைட்டு வந்து பெரிய பிரச்சனை ஆகுது, ஓகேவா? ஸோ கூல் சுரேஷுக்கு யார் வந்து அந்த சைடுலேருந்து வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எல்லாம் அமைதியாக இருக்காங்க, எதுவும் கேட்க மாட்டுறாங்க, சரியா? சும்மா அவங்க பாட்டு கசகசம் கத்திட்டு இருக்காங்க. உடனே வந்து எதுக்கு கத்துறீங்கன்னு சொல்லி இங்கேருந்து அர்ச்சனா கேட்குறாங்க. உடனே கத்தினே இருப்போம் என்ன பண்ணுவீங்க, உட்காரு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக்சன் வந்து கத்திட்டு இருக்காப்புல. ஸோ அதுக்கடுத்து விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஏன் அப்படி கத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். உடனே அர்ச்சனா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, நிக்சன் நீ கேப்டனாக இருக்கும்போது இப்படிலாம் கத்தலையே நிக்சன், இப்போ மட்டும் ஏன் அப்படி கத்துற, தில்லு இருந்தால் இங்கே வந்து கத்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ வேற லெவலான ஒரு கண்டென்ட் தான், பயங்கரமான ஒரு ப்ரொமோ தான் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஃபைட், எல்லாரும் சேர்ந்து அப்படியே நிக்சனை வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, ஓகேவா? அதுக்கு தினேஷன் வந்து பேசுகிறாரு. அப்போ நம்ம விஷ்ணு வந்து சொல்லும் பொழுது விக்ரம் பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, டேய் நீ கையை தூக்காமரு, அதுக்காக இன்னொருத்தவங்களோட கையை இறக்காது, ஏன்னா ரவினா கை தூக்கும் பொழுது கை இறக்கிடுவாங்க, அவங்க இந்த சைடு வரலாம்னு சொல்லி கேட்கும்போது கை தூக்கும்போது கை இறக்கிடுவார் நம்ம விக்ரம், அதெல்லாம் பண்ணாத அப்படிம்பார். உடனே விக்ரம் டென்ஷன் ஆகி கற்றுக்கிறதுன்னு கத்துறாம போலத்தே அதை கட் பண்ணிட்டாங்க, அதாவது கொஞ்சம் சைலண்ட் பண்ணிட்டாங்க. தினேஷும் வந்து டே நீ இருக்கும்போது எப்படி பேசணும் நிக்சன் அப்படின்ற மாதிரி நிக்சன் கிட்டே போய் வம்பிழுக்கிறாரு நம்ம தினேஷ் ஒரு பக்கம். ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே சேர்ந்து நிக்சன் அண்ட் அந்த பிக் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்லேருந்து அடி விழுக்கிறாங்க. ஆனால் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா யாரும் வர்றதுக்கு ரெடியாக இல்லை போல், ரவீனா வர்றதுக்கு ரெடியாக இருந்தாலும் கையை வந்து கீழே இறக்கி விட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வேற லெவல் கண்டென்ட்டு, இது எப்படி போகுதுன்னு தெரில. அதில் வந்து வாய்ஸ் ஓவர் வேறு கொடுக்குறாங்க நம்ம பிக் பாஸ், இந்த மாதிரி விஷ்ணு கேப்டன்சியில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு, ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. டே ப்ரொமோ தானடா போடுறீங்க, என்னடா பின்னாடி வாய்ஸ் ஓவர், என்ன வாய்ஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தம் நிக்சனுக்கு நாமினேஷனில் இருக்கார் அப்படின்றதுனால கொஞ்சம் சவுண்டு விட்டு வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாதான் வெளியே வந்து ஓட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நாமினேஷன்ஸ் அடுத்து வந்து வீடியோ பார்ப்போம், இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன் நாமினேஷன் பற்றி. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம். காய்ஸ் புயல் அதிகமாக இங்கே இருக்கிறதுனால இன்னும் சார்ஜ் இல்லை, மேபி இன்னும் ஒரு 2-3 வீடியோ வரலாம், அதுக்கு மேலே வந்து கரண்ட் வந்தால் தான் உண்டு, சரிங்களா? தப்பாக நினச்சிக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, குட் பை.